இப்போது நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம். ஆதியாகமம் 18:22. கர்த்தருக்கு முன்பாக என்ற வார்த்தை உங்களுக்கு வலியுறுத்தும்படியாக விரும்புகிறேன். என்ன என்ன வார்த்தை? கர்த்தருக்கு முன்பாக. நம்ம வீட்டில் நம்ம குடும்ப நபர்களுக்கு முன்பாக போய் நிற்கிறோம், அம்மா அப்பா முன்னாடி போய் நிற்கிறோம், நம்ம பிள்ளைகள் முன்னாடி போய் நிற்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் நிற்கிறோம். இதெல்லாம் அவங்க முன்னால் நம்ம போய் நிற்கிறதுக்கு, சிலர் சிலரிடத்துல போய் பேசுவதற்கும் அவர்களோடு நின்று கொண்டு கொள்ளுவதற்கும் உறவு வைக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஆனால் சிலரிடத்துல கொஞ்சம் மனம் கோணிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னாலும் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா நின்று தான் ஆக வேண்டும் இல்லையா, நிற்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஆபிரகாம் என்பவர் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டார். அதுதான் முக்கியமான நம்முடைய வார்த்தை இன்றைக்கு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நல்ல அனுபவம் நமக்கு வேண்டும். ஆபிரகாம் 18வது அதிகாரம் முந்தின வசனங்களை ஆரம்பத்திலிருந்து சில வசனங்களை படித்தால், 15வது வசனம் வரைக்கும் அங்கே குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அவர்கள் அதற்காக காத்திருந்தார்கள், ஆசையாக இருந்தார்கள், எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். இப்போது அவர்களுக்கு வந்து சொல்லுகிறார், தூதன் வந்து சொல்லுகிறார் என்னவென்றால், 3 புருஷர்கள் அவர்கள் வீட்டை தேடி போனார்கள். போனால் அவர்களுக்கெல்லாம் விருந்து செய்தார். அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். விருந்து செய்தார். அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமோட சொன்னார், உனக்கு ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துல மறுபடியும் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொன்னார். இதை கேட்டதும் சாராள் கூடாரத்துக்கு பின்னால் நின்று கேட்டுட்டு இருக்கிறா. சாராளுக்கு இதை நம்பவே முடியல. அவள் சிரிப்பு வந்துருச்சு. நகைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிரிச்சிட்டா, எனக்கு நான் கிழவி ஆகிட்டேன், என் கணவரும் அதிக வயது சென்றவராயிருக்கிறார், நான் இனி பிள்ளை பெற முடியுமா என்ற ஒரு ஏக்கத்தோடு அவள் சிரித்து விட்டாள். அப்போது கர்த்தர் சொன்னார், சாராள் எங்கே? சாராள் சிரிக்கிறார். நான் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அவளுக்கு சிரிப்பு வருகிறது. உடனே இவன் பயந்துட்டு சொன்னான், இல்லை நான் சிரிக்கலை, நகைக்கவில்லை என்று சொன்னார். பயந்து விட்டு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள். ஆனால் கர்த்தர் திட்டமாக சொல்லுகிறார், உனக்கு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரன், நான் உன்னிடத்தில் வருவேன், ஒரு குமாரன் இருப்பான் என்று திட்டவட்டமாக அந்த வாக்குத்தத்தை மறுபடியும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இது முடிந்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். கர்த்தர் மறுபடியும் நம்மை சந்தித்தார், நமக்கு இனி குழந்தை தருவார் என்ற ஒரு பக்கம் சந்தேகம் என்று சொல்லவில்லை. இனி எனக்கு உண்டாகுமா என்று அவள் தான் நினைத்தால், ஆபிரகாம் ஒன்று சொல்லவில்லை. அவள் ஒரு சந்தோஷமாக இருக்கா, குடும்பத்தின் தேவை சந்திக்கப்பட்டது என்ற ஒரு சந்தோஷத்தில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் ஆபிரகாம் அதோடு நின்று விடவில்லை. இந்த 3 புருஷரும் ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்திலே ஆபிரகாமும் கூடையே வழிவிட்டு அனுப்பும்படியாக சொல்கிறான். நமக்கு நெருங்கினவர்கள் வந்தால், நம்ம வீட்டுக்கு நமக்கு விருப்பமானவர்கள் வந்தால், அவங்க வீட்டை விட்டு போகும்போது அவங்களோட கேட் வரைக்கும் கொண்டு விடுவோம். பிறகு இன்னும் கொஞ்சம் நெருக்கமானவர்களாக இருந்தால் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு விடுவோம். இல்லாட்டி ஏதோ அவங்க கூட கொஞ்சம் தூரம் போவோம். சில நேரம் சரி ஒருத்தர் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டா அவங்க போனதும் கதவை அடைச்சிட்டு உள்ளே வந்துடுவோம் இல்லையா. அப்படியா நம்மளை யார் யாரே எப்படி வழி நடத்த வேண்டுமோ அந்தபடி நம்ம நடத்துறது நம்முடைய பழக்கம். இப்போது ஆபிரகாம் இந்த 3 புருஷரோடையும் கூட அவர்களோடு வழி நடந்து போகிறான். போகும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு இந்த காரியத்தை மறைக்கக்கூடாது. அவர் என்ன செய்ய போகிறார்? இனி சோதோம் கொமோராவின் அக்கிரமம் பெரிதாகிவிட்டது, அங்கே பாவம் பெருகிவிட்டது, அதன் கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டி கொண்டிருக்கிறது. இதை நான் இனி இந்த ஜனங்களை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன், சோதோம் குமாராவை அழிக்கப் போகிறேன் என்ற திட்டத்தோடு வந்திருக்கிறார்.
இது ஆபிரகாமுக்கு நான் இந்த காரியத்தை மறைப்பேனோ என்று சொல்லிவிட்டு அவர் சில காரியங்களை ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார். இது இந்த விஷயத்திற்காகவே ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமின் ஏக்கமெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது போதுமென்ற மன ரம்யத்தோடு இருக்கவில்லை. இனி சோதோம் குமோரா அழிய போகிறதென்றால் இந்த சோதோம் குமோராவில் தன்னுடைய சகோதரன் மகன் இருக்கிறான், அவனும் சேர்ந்து அழிந்து விடக்கூடாதே என்ற ஒரு பெரிய ஏக்கம் ஆபிரகாமுடைய உள்ளத்திலே உண்டாகிறது. நெருக்கமான ஒரு ஏக்கம் அவனுடைய உள்ளத்திலே உண்டாகிறது. ஆகையினால் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தரிடத்திலே சமீபமாய் சேருகிறார். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் நாம் பார்ப்போமானால் 23, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ, ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஆபிரகாம் தேவனிடத்தில். என்ன கேள்வி? துன்மார்க்கரோட நீதிமானையும் அழிப்பீரோ, சோதோம் குமாராவை அழிக்க போகிறீரே, என் உறவினர் ஒருத்தன் அங்கே இருக்கிறானே அவனும் சேர்ந்து அழிந்து விடுவானோ என்ற அவருடைய உள்ளத்தில் உள்ள பெரிய அங்கலாய்ப்பு. அதனால இந்த கேள்வியை எழுப்புகிறார். எழுப்புறது மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து ஆபிரகாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழித்து விடுவீரோ? அவர் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்புறம் தொடர்ந்து அதை கேள்வியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் 23லிருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அப்படியே கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். அப்புறம்தான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 26ல், அதற்கு கர்த்தர், நான் சோதோம் குமாராவில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்த அந்த ஸ்தலம் முழுவதையும் அழிக்க மாட்டேன் என்றார். அப்போ 50 நீதிமான்களிலிருந்து ஆபிரகாம் ஆரம்பிக்கிறார். 10 வரைக்கும் கேட்கிறார். 50, 55, 40, 45, 40, 40க்கு பிறகு 30, 30க்கு பிறகு 20, 20க்கு பிறகு 10, 10 வரைக்கும் கேட்டார். அப்போ கர்த்தர் சொன்னார், 10 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்போது இனி ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை. அப்போ ஆபிரகாம் உள்ளத்திலே ஒரு ஏக்கம் உண்டாயிருக்கலாம். இந்த சோதோம் குமாராவின் ஜனங்கள் மிகவும் கொடிய பாவிகளாக இருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் இந்த லோத்து குடியிருக்கிறான், இவனும் சேர்ந்து அழியக்கூடுமே, 10 நீதிமான்கள் கூட இல்லையே அப்படின்ற ஏக்கத்தோடு ஆபிரகாம் திரும்பி வீட்டுக்கு போகிறார். கர்த்தர் அவருடைய ஸ்தானத்துக்கு போய்விட்டார். இந்த ரெண்டு தூதர்களும் சோதோம் குமோராவை நோக்கி செல்லுகிறார்கள். எதற்காக செல்லுகிறார்கள்? சோதோம் குமோராவை அழிக்கும்படியாக போகிறார்கள். அங்கே உள்ள ஜனங்கள் பாவிகள், அக்கிரமக்காரர், அது தேவ சன்னிதானத்தில் வந்து எட்டி விட்டது இந்த பாவங்கள் எல்லாம் என்ற அந்த அதன் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையின்படியாகவே, உத்தரவின்படியாகவே அவர்கள் அழிக்கும்படியாக செல்கிறார்கள். இப்போ பாருங்கள், அங்கே லோத்து குடியிருக்கிறார். லோத்துக்கு இந்த காரியமெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. லோத்து இந்த தூதர்களை வீட்டில் ஏற்றுக்கொண்டான். அவர்களை உபசரித்தான். அவங்க ஆனால் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் வீதியில் ராத்தங்குவோம், வீட்டில் வந்து தங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வருது நிமித்தம் அவங்க உள்ள போனாங்க. அவங்க உள்ள போய் நடந்த அக்கறம் போய் நடந்த தெரியும் தெரியும் எல்லா காரியம் உண்டாக்கப்படும் ஆனால் அவன் தாமதித்து கொண்டிருந்தான். அவனுக்கு அங்கிருந்து வருகிறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா நல்ல சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சம்பிரமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்படி போனான் லோத்து? ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது, அது எயித்து போல இருந்தது, அவ்வளோ செழிப்புள்ளதாக இருந்தது, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை
எழுத்தின் படியாக அவர்கள் அனுபவிப்பதற்கு எல்லா சம்பிரமும் இருந்தது. ஆனால் அங்க தேவனுக்கு விரோதமான பாவமும் ஏராளம் காணப்பட்டது. ஆகையினால் தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் லோத்து இருக்கிறதுனால இந்த ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்தை கத்தர் தப்புவிக்கிறார். அதில் கூட ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 19வது அதிகாரத்தில், இருபத்தி எட்டாம் வசனம் படிங்க. அடுத்த வசனம் ஆமென். யாரை நினைத்து லோத்தை விடுவிக்கிறார்? ஆபிரகாமை நினைத்து. லோத்துக்கு அங்கிருந்து வர்றதுக்கு மனமெல்லாம் அவன் தாமதித்து கொண்டிருக்கிற முந்தின வசனங்களை நீங்கள் படித்தா தெரியும். அவனுக்கு வரவே முடியலை. அவன் இருதயம் முழுவதும் இந்த சோதோம் குமாராவோட ஒட்டி கொண்டே இருக்கிறது. இப்போ ஆண்டவர் வெளியே வர சொல்கிறார். அவனுக்கு அதை எடுத்துக்கிட முடியவே இல்லை. ஏன்னாலும் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, அப்போ சொல்கிறாரு தூதன், சொல்கிறாங்க இவங்களோட, சீக்கிரம் வெளியே வாங்க, நான் அழிக்கணும், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் தாமதித்து கொண்டிருந்த போது அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவனுடைய கையையும் மனைவியுடைய கையையும் ரெண்டு புருஷன் மகளுடைய கைகளையும் பிடித்து இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று லோத்தையும் குடும்பத்தையும் நான் சொல்லுகிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த பூமியை அழிக்க போறேன், அக்கினிக்கிரையாக வைத்திருக்கிறது. நோவா காலத்தில் சொன்னார், இந்த நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவின் நாட்களிலும் வெள்ளத்தினால் அழித்தேன், இனி மனுஷகுமாரன் வெளிப்படுகிற நாளில் எப்படி அழிக்க போறேன்? அக்கினியினால். அக்கினியும் கந்தகமும் எரிகிற அது அக்கினியினாலே நான் இந்த பூமியை நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். ஆகையினாலே நீங்கள் நான் வைத்திருக்கிற அந்த உன்னத நாட்டிற்காக ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை வந்து சேருவதற்கு ஆயத்தப்படுங்கள். நான் பரிசுத்தவான்களை இந்த பூமியிலிருந்து சேர்த்து கொள்ளப் போகிறேன், அந்த நாளுக்கென்று நீங்கள் ஆயத்தப்பட்டு கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் எச்சரித்து கொண்டிருக்கிறார். வசனங்கள் நம்மோடு போதிக்கப்படுகின்றன. வேத வசனத்தை படிக்கும் போது வசனம் நமக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் நம்முடைய இருதயம் இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டு இருக்குமானால் கர்த்தர் வரும்போது எக்கால துணி கேட்கும் போது போக முடியாது, இங்கே தான் இருப்போம். லோத்தும் அவன் மனைவியும் குமாரத்திகளும் தாமதித்து கொண்டு இருந்தது போல நாமும் இன்றைக்கு தாமதித்து கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களே கொஞ்சம் முன்னுக்கு நிற்கலாம். பரிசுத்தமாகுதல் ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தருக்காக பாடுபடுகிறது முக்கியமான காரியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது முக்கியமான காரியம். கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி பாருங்கள். நம்ம யாரையும் குற்றப்படுத்துகிறது இல்லை. ஏன்னா அந்த மண்ணுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த பூமிக்குள்ளே தான் இருக்கோம். இருதயம் இங்கே இருக்கும், இங்கே தான் போகக்கூடாது. இருதயம் எங்கே எப்போ எங்கே இருக்கணும்? மகிமைக்கு நேராக கர்த்தரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மகிமையை நினைத்து கர்த்தரோடு இருக்குமானால் இந்த உலகத்தோடு சேர்ந்து நம்ம அழிக்கப்படவே முடியாது. கர்த்தர் நம்மை அதுக்காக தான் எச்சரித்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எப்போதும் யாருக்கு முன்பாக நிற்க வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போது நாம் இந்த உலகத்தில் வருகிற இந்த ஜனங்களோடு வருகிற அழிவுக்கு நாமும் தப்பித்து கொள்ளப்படுவோம், மகிமையில எடுத்து கொள்ளப்படுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1 எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான்.
Amen. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இது இவர் இப்போ இப்போதான் எலியாவுடைய பேர் இங்கே வருகிறது 17 அதிகாரத்தில். அதை பற்றி இதுவரைக்கும் எலியாவை பற்றி எந்த காரியமும் சொல்லப்படவில்லை. இந்த ஆகாப் ராஜா பொல்லாத ராஜாவாக இருந்தான், பாகாலை வழிபட்டு கொண்டிருந்தான், பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி கொண்டிருந்தான், அவன் விக்கிரக ஆராதனையிலே முனைந்து நின்று கொண்டிருந்தான், இஸ்ரவேல் ஜனங்களை வழிதப்பி போக பண்ணினான், எல்லாரும் பாகாலை பணிந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் கர்த்தருக்கு அதை பார்த்து பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. எலியாவை அனுப்புகிறார். எலியா போய் அந்த ஆகாபை பார்த்து தைரியமாய் சொல்லுகிறார். எலியா இப்போ ஒரு ஆகாபுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். இப்போ நிற்கிறத இடம் எங்க? எலியா வந்து நிற்கிற இடம் ஆகாபின் முன்னால வந்து நிற்கிறார். ஆனால் எலியா என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அப்போ எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நின்ற அவர் கர்த்தருடைய உத்தரவின்படியே இப்போது ஆகாபுக்கு முன்பாக போய் நிற்கிறார். பாருங்க, அந்த அரசாங்கத்துக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் நிற்க வேண்டும். அதுக்கு முன்னால நம்ம எங்க போகணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேணும். இந்த அரசாங்கத்துல பல குளறுபடிகள், பல ஊழல்கள், சொல்ல முடியாத வேத வசனத்துல சொல்லி இருக்கிற அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியாத ஒரு நிலைமைக்குள்ள அத்தனை அக்கிரமம் நிறைந்து கிடக்கிறது. இந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நம்முடைய அரசாங்கத்தை தேவன் சரி பண்ண வேண்டும். அரசாங்கத்துக்குள்ளே தேவன் எழுந்தருள வேண்டும். கர்த்தருடைய புஸ்தகம் அங்கு கடந்து போக வேண்டும். கர்த்தர் ஒரு சில நாட்களாக என்னுடைய உள்ளத்தில் இதை ஒரு பாரத்தை தந்து கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கும் அதை நான் சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளை, உங்கள் குடும்பம், உங்கள் காரியம் செய்ய வேண்டியது தான் நல்லது தான். பாரங்கள் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டியது தான். அது நூடாக இப்போது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், சகோதரிமாராகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று முழங்காலில் நின்று நம்முடைய அரசாங்கம் தூய்மையடையபடியாக ஜெபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்திய தேசத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு சங்கடமான ஒரு நிலைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. அதை நாம் சரியாக அறியவில்லை, உணரவில்லை. ஆகையினால இந்த நாட்களே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா! ஒரு எலியாவாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு எலியாவின் ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே ஊற்றுவாராக. கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்போம். பாகாலின் பலிபீடங்கள் தயர்க்கப்படட்டும், விக்கிரகாராதனைகள் ஒழியட்டும், பில்லி சூனியங்கள், வேசித்தனங்கள், அநியாயம், அக்கிரமம், இந்த ஊழல்கள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தர் தூய்மையை நம்முடைய அரசாங்கத்துக்குள்ளே கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவன் செய்ய வல்லவர். அதற்காக தேவ சமூகத்திலே போய் மன்றாடுகிறவர்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேடுகிறார். யார் என்னை நோக்கி கூப்பிடுகிறது? யார்? அவர் தீமையை பார்க்க மாட்டார். சுத்த கண்ணது மட்டுமல்ல, அவர் பரிமட்டுமல்ல, அவர் தேவன். தன்னுடைய ஜீவனே ஜீவனை ஜனங்களுக்காக, ஜனங்களுக்காக கொடுத்து, உலக ஜனங்களுக்காக, ஜனங்களுக்காக, மக்களுக்காக தன்னுடைய ரத்தம் பூமியிலே ஊற்றி பூமியிலே ஊற்றி தந்திருக்கிறார். அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம் போதுமானதாயிருக்கிறது. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எந்த அக்கிரமமா இருந்தாலும், எந்த அநியாயமா அநியாயமா இருந்தாலும், போவார்கள்.
அதற்காக இந்த நாட்களிலே கத்தர் தேடுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுவது யார், ஜெபிப்பது யார், இப்படி பாரம் கொள்ளுவது யார், இந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள் யார் என்று கத்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நம் கத்தருக்கு முன்பாக நிற்க ஆயத்தம் தானா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றபோது லோத்தின் குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆபிரகாமோட போய் ஆகாபோட பேசின நேரத்தில் அந்த தேசத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேசம் சுத்திகரிக்கப்பட்டது. நீ அடுத்தபடியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். சகரியாவின் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 3:3. சகரியா 3:3. ஆமென். யோசுவா, இவர் யார் என்றால் இவர் பிரதான ஆசாரியர், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர். இவர் அதுக்கு முதல் வசனத்துலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் விளக்கமாக தெரியும்னு நினைக்கிறேன். முதல் வசனத்துலேருந்து படிக்கலாமா? சத்தமாக வேகமாக படிங்க. ஆமாம், இந்த யோசுவா என்ன வஸ்திரம் தரித்திருக்கிறார்? அழகு வஸ்திரம். இந்த பிரதான ஆசாரியர் சூழ்நிலையிலே ஒரு காரியம் என்னவென்றால், நம்மிடத்தில் வருகிற தவறுகள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எது இருந்தாலும் ஆண்டவருடைய சாண்டவரை மூடி மறைக்கவே மூடி மறைக்கவே அப்படியே போய் நின்று போய் நின்றமா நின்று பட்டமா நின்று ஆண்டவரே நான் பண்ணுவே நான் பண்ணுது தப்பு தப்பு பேசுனது பேசுனது சண்டை போட்டது சண்டை போட்டது தப்பு இப்படி நியாயம் தொடங்கினால் உதவி செய்ய உதவி செய்ய முடியாது. பெருமை பெருமை நம்முடைய நீதி நியாயத்தை எல்லாம் பெருசா பாருங்க. ஏதேன்ல இதுதான் நடந்தது. அன்னைக்கு ஆதாம் ஏவாளும் வஸ்திரம் இல்லாம தானே இருந்தாங்க.
அத்தி இலைய தச்சு கொடுத்துக்கிட்டாங்க. இப்போ அங்கே வச்சவர் வந்துட்டார், உலாவும்படியாக உலாவும்படியாக சந்தோஷம் உலாவுகிறதுலாவுகிறதுலர்ச்சியான வேலை. அவங்க அவர் வருகிற சத்தத்தை கேட்டமே மரத்தடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு ஏமாந்து போய் விட்டார் ஆண்டவர். இவ்வளவு சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு மகிழ்ச்சியா இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தா. இப்ப பயம் உண்டாயிற்று, ஒளிஞ்சிக்கிறாங்க மரத்தடையிலே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ சர்ப்பம் வந்து இப்படி சொல்லிச்சு, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இப்போ நிர்வாணின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே, உங்ககிட்ட தான் வர்றோம் ஆண்டவரேன்னு காட்டியிருந்தவா போயிருந்தாங்கன்னா ஆண்டவர் வேறு விதத்தில் ரட்சிப்பை தந்திருப்பார். ஆனால் இது எல்லாம் தேவ திட்டம், தேவ தீர்மானம், நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்மிடத்தில் வருகிற குறைகளை அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லி பழக வேண்டும், மூடி மறைக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணத்தில் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு தவறு இருக்கலாம் இல்லையா, ஆசை இச்சைகள், உலக வேஷங்கள், உலக ஆடம்பரங்கள். இன்னும் பாருங்கள், சிலரிடத்துல இந்த ஜென்ம குணங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்ம எல்லாம் பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா, பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தம் பூரணமாகவில்லை. பரிசுத்தம் பூரணம் ஆகாததுனால தான் ஆண்டவர் இந்த பூமியில் வச்சு நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பூரணமாயிருச்சுன்னா இந்த பூமியிலேருந்து ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம குறைகளை அப்படியே சொல்லி, காலையில் நம்ம ஏதோ ஒரு பேச்சில் ஒரு தகராறு வந்து விட்டது, உடனே ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ண போனால் முதல் வேலை என்ன, ஆண்டவரே இந்த தவறு என்னிடத்துல வந்து விட்டது, இதேனே மன்னிச்சிடும் ஆண்டவரே, இப்படி மன்னித்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் அப்புறம் ஜபத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மேலே போகும். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் என் ஜபத்துக்கு செவிகொடார், கேட்கவே மாட்டார். அப்போ நம்ம சுத்தமடைய வேணும், சிந்தை கூட சுத்தமாக இருக்க வேணும், பேச்சு பார்வை சிந்தை எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தானே அவர் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், தூய்மடைய வேண்டும் என்று தான் அவர் ஜீவனை கொடுத்தார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நாம் பல ஊழியங்களை செய்யலாம், பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணலாம், அதிகமாக வேத வசனங்களை படிக்கலாம், ஏதேதோ காரியங்களை செய்தாலும் குறை வந்தால், குற்றங்கள் வந்தால், தவறு வந்தால், நம்ம இந்த இதை கொண்டு மறைக்கக்கூடாது. இதை கொண்டு நான் இவ்வளோ ஊழியம் செய்கிறவா, இதெல்லாம் பெரிய காரியம் இல்லை, இப்படி பேசினாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. பேசினது தப்பு தப்பு தான், செய்தது தப்பு தான், பார்த்தது தப்பு தான், தப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும், தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, அவருக்கு முன்பாக நிற்கும்போது, அவர் இந்த அழுக்கு வஸ்திரத்தை மாற்றிவிட்டு என்ன வஸ்திரங்களை தருகிறார், சிறந்த வஸ்திரம். அதான் 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இன்னும் பாருங்க, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை வைத்தார்கள், சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஹல்லேலூயா. அப்போ தூதனுக்கு கட்டளையிட்டார், எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. யோசுவா இப்போது கர்த்தருடைய சமூகத்திலே வந்தபடினால அவருக்கு என்ன வஸ்திரம் இல்லை, அழுக்கு வஸ்திரம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே வந்து ஜெபிக்க ஜெபிக்க நாம் பரிசுத்தம் அடைகிறோம், நம் வஸ்திரம் தூய்மையாகிறது, வாழ்க்கை மறுரூபமாகிறது, நமக்கு ஆண்டவர் புதிய அனுபவங்களை தருகிறார், பரிசுத்தமான வாழ்க்கையை தருகிறார், பரிசுத்தமான பேச்சு நடத்தைகளை செய்கிறார். நான் கேட்குறேன், இந்த உபவாச ஜபத்துக்கு பிறகு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாயிருக்கிறதுன்றவங்கெல்லாம் கை தூக்கி கத்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லார் கையும் உயரவில்லையே, காரணம் என்ன, சரி செய்து கொள்ளுங்கள், இன்னும் நாட்கள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, இன்றைக்கு இப்போதே உங்கள் காரியங்களை சரிப்பட்டு கொள்ளுங்கள். நான் கர்த்தரோடு நெருங்க, இன்னும் உபவாசம் எடுங்க, ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் எடுத்துருங்க, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரத்தில் பரிசுத்தம் அடைந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் உள்ளவன்
இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்துக்கு எல்லையே இல்லை. இயேசு தான் நம்முடைய பரிசுத்தத்தின் அளவுகோல். அவரிடத்துல போய் நிற்கணும், அவரிடத்துல தான் போய் நிற்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவ அந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்கள விட நான் நல்லா தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறார் இல்லையா, அவரை விட நான் நல்லா தான் இருக்கேன். இப்படி மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை சொல்லி நம்ம காரியத்தை என்ன செய்யக்கூடாது, மூடி மறைக்க கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நின்று நம்முடைய வஸ்திரங்களை வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான காரியம். இதுக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் தீர்க்க தரிசனம் தானியேல் 6:10. ஆமென். இப்போ தானியேல் செய்கிற ஒரு முக்கியமான காரியம், அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்றதும் ஜெபம் பண்ணுகிறதும் அவர் வழக்கமான காரியம்தான். தினம் 3 வேளையும் வழக்கமாக அவர் செய்கிற காரியம். கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்கிறார், முழங்காலில் நின்று ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது அவருடைய வழக்கமான காரியம். ஹல்லேலூயா. இப்படி சிலர் செய்கிறீங்க, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து அதிகமாக செய்யுங்கள். ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தானியேலை அதாவது 30 நாள் வரைக்கும் தானியேலுக்கு விரோதமான ஒரு சதி திட்டம் தான் இங்கே எழும்பி நடமாடிக்கொண்டிருக்கிறது. தானியேலை கொல்லும்படியாக ஒரு சதி திட்டம். அதற்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பத்திரத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறது, 30 நாள் வரைக்கும் ராஜாவை தான் எல்லாரும் வணங்கணும், ராஜா கிட்ட தான் பேசணும். வேற எந்த தேவனையோ எதையோ நீங்கள் பேசவும் கூடாது, வணங்கவும் கூடாது. அப்படி யாராவது செய்வார்களானால் எங்கே போடணும், சிங்கத்தின் கெபியிலே போட வேண்டும் என்று எல்லா ராஜா கிட்ட போய் எழுதி பத்திரம் எல்லாம் பத்திரத்தில் முத்திரை எல்லாம் வாங்கி அது அமுலுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த காரியம் தானியேலுக்கு வந்து எட்டினது. தானியேல் பயப்படவில்லை. தானியேல் பயப்படவில்லை. தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே தினம் 3 வேளையும் யாருக்கு முன்பாக நிற்கிறார், தனக்கு விரோதமாக எழும்பின அந்த ஜனங்களுக்கு முன்பாக அல்ல, யாருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக. என்னை நான் யாரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், அந்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். என் ஜீவன் அவருக்குள்ளே இருக்கிறது. கொன்னா கொன்னட்டு, சிங்கம் கொன்னா பிரச்சனை இல்லை, நான் யார்கிட்ட போயிடுவேன், கத்திடத்தில் போயிடுவேன். கத்தர் அதுக்கு உத்தரவு கொடாவிட்டால் நான் உயிரோடு கத்தருக்கு முன்பாக நிற்பேன், இன்னும் வேலையை செய்வேன். அவர் நல்ல தைரியமாய் போய் நின்று அவர் பல அவர் கதவை மூடிக்கிட்டோ இந்த ஜன்னலை மூடிக்கிட்டோ ஜெபம் பண்ணலை. தினம் அவர் செய்கிறது போல் பலகணிகளை திறந்து வச்சு தான் அவர் கத்தருக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க, அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறார்கள். அப்போ ராஜாவுக்கிட்ட கம்ப்ளைண்ட் போயாச்சு. இப்போ இப்படி ஜெபித்தபடினாலே என்னை எங்கே போடணும், சிங்கத்தின் கபியிலே போடணும். இப்போ ராஜா பார்த்தார், எப்படியாவது தப்பி வைக்கலாமான்னு பார்த்தார். ஆனால் முடியல, ஏன்னா சட்டம் ஏற்றப்பட்டாச்சு. ஆனால் இந்த சட்டத்தை இனி மாற்றவே முடியாது. ஆனால் யாருக்கு மாற்ற முடியும், தானியேலுக்கு முன்பாக, தானியேலின் தேவன், தானியேலுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நின்ற அந்த தானியேலுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முடியாது, ஆனால் தேவனுக்கு முடியும். ஆனால் அவர் யாருக்கு முன்பாக நிற்கிறவர், தேவனுக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர். சும்மா இல்லை, நிற்கிறவர் மட்டுமல்ல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர். ஆகையினால தூக்கி போட்டாங்க, நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆகையினாலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கண்ணை மூடிட்டு அப்படி இப்படியே ஜெபம் பண்ணுவோம், இப்படி இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம்.
எங்க போகுது ஜெபம் யார் கேக்குறது இங்க ஒரு ஜெப குறிப்பு சொன்னா அவங்க சொல்றதுக்காக ஜெபம் பண்றோம் இல்லையா அப்படித்தானே அது இவ்வளவு பெரிய இடத்துல கண்ணை மூடிட்டு அப்பப்ப திறந்து பாத்துக்குவோம் குழந்தைங்க இருந்தா அதுலயும் டிஸ்டர்பன்ஸ் நம்ம கத்திற்கு முன்பாக நின்று உத்தமமாய் ஜெபிக்கிறேன் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வருவது இல்லை சரி உங்க வீடுகளில் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்க கத்திற்கு முன்பாக நான் ஜெபிக்கிறேனா அப்படி ஜெபிக்கிறவர்கள் பலர் உண்டு நான் அதற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்னும் தொடர்ந்து இதில் முன்னேற வேண்டும் எல்லாருக்கும் அந்த அனுபவம் வேண்டும் ஹல்லேலூயா ஜெபிக்கிறது நாம் கத்திற்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோம் நம்ம நம்முடைய காரியங்களை சொல்லுகிறோம் அப்போது எந்த பிரஜீவனையே நம்ம எடுப்பதற்கேற்ற ஒரு போராட்டம் வந்தாலும் கூட கத்தர் அதிலிருந்து நம்மை தப்புவிப்பார் உயிருக்கே ஆபத்து உயிருக்கே ஆபத்து நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு இந்த தெருவழியாக வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது இனிமேல் யாரும் கையில் வேத புஸ்தகம் எடுக்கக்கூடாது ஆலயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா எத்தனை பேர் தான் வருவோம் அப்படி ஒரு கட்டளை பிறந்து விட்டது என்ன நடக்கும் சிந்தித்து பார்க்குறீங்களா ஹல்லேலூயா அப்படி வராதிருப்பதாக கத்தர் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கத்தர் நம்மை காத்து கொள்ளுவாராக நல்ல திறந்த வாசல் நமக்கு கத்தர் தந்திருக்கிறார் யூபியிலெல்லாம் பயங்கர எதிர்ப்பு ஆலயம் கட்டக்கூடாது அங்கே புதிதாக ஆலயங்கள் கட்டப்படக்கூடாது ஞானஸ்நானம் எடுக்க முடியல இப்படி பல பயங்கர போராட்டங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் ஆகினால் கத்த திறந்த வாசலை நமக்கு தந்திருக்கிறார் நம்ம இதை ஜாக்கிரதையாக ஆதாயம் பண்ணுவோம் அதிகமான நேரம் அந்த ஆலயம் திறந்து தானே இருக்கிறது நீங்கள் இங்கே வரலாம் எப்பெல்லாம் வர முடியுமோ வந்து கத்தருக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு கத்தரை நோக்கி ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கத்தர் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் தானியேலின் நல்ல நல்ல அனுபவத்தை கத்த நமக்கு தருவாராக இன்னும் இனி உள்ள காலங்கள் பயங்கரமான காலங்கள் தான் ஒருவேளை முந்தி சொன்ன மாதிரி நடக்காவிட்டாலும் அந்தரங்கமாய் பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்னன்னா தேவ பிள்ளைகளை அடிக்க வேண்டும் கத்துடைய பிள்ளைகளை இந்த தேசத்தை விட்டே துரத்தி போட வேண்டும் என்று தான் அவர்களுடைய திட்டமும் தீர்மானமும் இருக்கிறது நாம் முழங்காலில் நிற்க வேண்டும் கத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் கத்தர் ஜெயம் தருவார் ஹல்லேலூயா சத்ரு வெள்ளம் போல் வரும்போது கத்தர் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஹல்லேலூயா நம்முடைய ஆவியானவர் ஜெயம் தருகிறவர் ஹல்லேலூயா தோல்வி இல்லை நான் பயம் காட்டுறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க நம்ம இன்னும் ஜெபிக்க வேண்டும் அதற்காக தான் நான் சொல்கிறேன் இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும் இன்னும் முழங்கால் படிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் பகலானாலும் சரி இரவானாலும் சரி ஜாமங்கள்ல ஆனாலும் சரி அதிகாலையில் ஆனாலும் சரி ஜபிக்கிற பழக்கத்தை அதிகமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜபிக்கலாம் என்று நினைக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 14:5 வெளிப்படுத்தல் 14:5 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது பரலோகத்தில் காண்கிற ஒரு காட்சி இது சியோன் மலையிலே அவர் காண்கிறார் ஒரு காட்சியை காண்கிறார் அதாவது முதல் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட தங்கள் பிதாவின் நாம நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் அவர்களுடைய காரியங்களை ஏராளம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கடைசி வசனம் 5 முடிவு இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எபேசியர் 5:27 சொல்லப்பட்டிருக்கிறது கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் க
கத்தர் தன்னையே ஜீவனாக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுக்க ஒரே நாம் ரட்சிக்கப்படும்படியாக ஜீவனை கொடுத்தார், நம்மை மீட்டு கொள்ளும்படியாக ஜீவனை கொடுத்தார், நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கும்படி ஜீவனை கொடுத்தார். 5:27 யாராவது எடுத்தீங்களா? ஆனால் கரைதிரையற்ற பிழையில்லாத மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்த வேண்டும். தமக்கு முன் ஏசு கிறிஸ்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் இந்த சபை. ஹலலுயா! எப்படிப்பட்ட சபை அது? ஹலலு, படிங்க சத்தமா. என்ன இருக்கக்கூடாது? கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது, பிழை கூட இருக்க, சின்ன பிழை கூட இருக்கக்கூடாது. மகிமையுள்ள சபை. அல்லேலூயா! எப்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும்? மகிமையுள்ள சபை. இந்த மகிமையுள்ள சபையை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு மத்தியவானத்தில் வரப்போகிறார். எக்கால துணி கேட்க போகிறது. அப்போ அப்படியானால் மகிமை அடைய வேண்டும். பரிசுத்தம் மட்டுமல்ல, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து 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 குற்றமற்றவர்களாக மகிமை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் பரிசுத்தாவியினால் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஆவியிலே நிறைஞ்சு ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கை மறுரூபமடையும், பரிசுத்தமடையும், மகிமை அடையும். ஹல்லேலூயா! நாமே நம்மை மறுரூபமாக்கி கொள்ள முடியாது. நம்மை மறுரூபமாக்குகிறவர் யார்? ஆவியானவர். கர்த்தருடைய வசனம் நம்மை மறுரூபமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. இப்படியே நாம் கரை, திரை, பிழை முதலானவைகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இல்லை, அதையெல்லாம் செய்து செய்து முடிக்கிறவர் யார் தான்? நம்மோடு கூட இருந்து ஆவியானவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். நமக்குள்ளே அந்த கிரியையை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் நிச்சயம் நம்மளே மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! ஆவியானவரை பெற்றுக்கொண்டது ஏதோ அந்நிய பாஷை பேசி முடிக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கை பரிசுத்தமடைய வேண்டும், தூய்மையடைய வேண்டும், இயேசு போல மாற வேண்டும், மறுரூபமடைய வேண்டும், மகிமை அடைய வேண்டும். அந்த மகிமைக்காக தான் ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகையினாலே ஆவிக்குள்ளாக நிறைந்து ஜெபிக்கிற பழக்கத்தை எப்போது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ ஆராதனையில் வரும்போது இங்கே நல்ல எல்லாரும் கையை தட்டி சத்தமாக பாட்டு பாடி இருக்கும்போது மட்டுமல்ல ஆவியில் நிறைகிறதல்ல, தனியாக நீங்கள் அறையில் இருக்கும்போதும் தனி ஜபம் பண்ணும்போதும் நீங்கள் நன்றாக ஆவியில் நிறைந்து ஜபிக்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! உங்கள் வீடு தேவ மகிமையினால் நிரப்பப்படும். ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் பல அந்தகார கிரியைகள் நீங்கி போகும். ஆவியிலே நிறைந்து ஜபிக்க வேண்டும். ஜெபிக்க முடியலையே, ஜெபிக்க முடியலேன்னு சங்கடப்படுறோமே, ஆவியானவரை ஒத்தாசைக்காக அழைக்க வேண்டும். ஆவியானவரை உதவிக்காக கூப்பிட வேண்டும். ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். உங்களை ஜெபம் பண்ண முடியலன்னா என்ன, ஒரு பாட்டு புத்தகத்தை எடுத்து நல்ல 4-5 பாட்டு பாடுங்க. உங்கள் உள்ளத்தில் நல்ல சந்தோஷம் உண்டாகும். பாட்டு சில நேரம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனம் ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து விடும். ஹல்லேலூயா! அது முடியலைன்னா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர் நமக்காக பட்ட பாடுகள், நமக்கு செய்த நன்மைகள் இவற்றையெல்லாம் தியானித்து கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது நம்முடைய உள்ளத்திலே என்ன உண்டாகும்? ஒரு அனல் உண்டாகும். தாவீது சொல்லுகிறார், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எப்படி? அவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். யாரை தான் தியானம் பண்ணியிருப்பார் தாவீது? கத்திரை தான் தியானம் பண்ணியிருப்பார். அவர் செய்த நன்மையெல்லாம் நினச்சி 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 அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளத்தில் என்ன மூண்டுருச்சு? அக்கினி. வேதனையோடு போய் உட்கார்ந்தார், கலக்கத்தோடு போய் உட்கார்ந்தார், சங்கடத்தோடு போய் உட்கார்ந்த ஜபத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் அக்கினி மூண்டது. அப்புறம் சொல்கிறார், என் ஆவினால் விண்ணப்பம் பண்ணினேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த நல்ல அனுபவங்களை வாஞ்சியுங்கள். இதை உங்களை அனுபவமாக்கி கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா! இப்போ பாருங்கள் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம். பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். வாயில் என்ன இல்லை? கபடம் இல்லை. அப்புறம் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்கள்? மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் நாம் போய் நிற்க வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டுமே. மாசில்லாதவர்களாக இருக்க வேண்டும்.
தூய்மையான ஒருவளாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமான ஒருவளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அதற்கென்று தேவன் நம்முடைய உள்ளத்திலே கிரியை செய்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நான் அநேக காரியங்களை சொன்னாலும் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்று கொண்டிருந்தார், பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை இங்கே ஜெப கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுக்கு உள்ளத்தில் ஆவியான ஒரு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் தனியாக போய் உட்கார்ந்து பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம், பின்னும் கர்த்தருக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களிடத்தில் ஏதோ ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வெளிப்பாடை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு கிருபையை உங்கள் மேல் ஊற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். இல்லை, இன்னொருத்தருக்கு வர வேண்டிய அழிவை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறார். அவர்களுக்காக நீ பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையினாலே பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஏதோ ஒரு ஜெப நேரம் முடிந்து விட்டதென்று விட்டு விடுகிறதில்லை. கர்த்தருக்கு முன்பாக பின்னும் நிற்க வேண்டும், பின்னும் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாமை போல அப்போது நம்ம இருதயத்தின் ஏக்கத்தை அறிகிற கர்த்தர், கர்த்தருடைய அவருடைய திட்டங்களை நமக்கு காட்டி தருவார். அநேகர் அழிவுக்கு தப்ப முடியும், அநேகர் ஆக்கினைக்கு தப்ப முடியும், நரக வேதனைக்கு தப்ப முடியும், லோத்து குடும்பமும் தப்புனது போல தப்புவதற்கு முடியும். ஹல்லேலூயா. உங்களை அதை ஒரு கருவியாக எடுக்கும்படியாக ஆவியானவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆகையினால கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ரிதோ நமாஷம் இல்லாரகோ ரிசாயினி இதெல்லாம் டபோல் இக்கனத ஹபாஸ் பிரிதிலோ ஹிசானி இதெல்லாம் போபோமோரா ஹல்ல சிக்கன ஹவுலி டைதியா லவுடன் உமோசியா. ஓ கதாவே, நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொள்ள எங்களுக்கு எப்போதும் கிருபை தார் ஆண்டவரே. ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வரப்போகிற அழிவை குறித்த ஒரு வெளிப்பாடை எங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தாவே கர்த்தருக்கு முன்பாக நிற்க கத்த கிருபை தாரோ. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு வருகிற அழிவை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை தாரோ. எசப்பா சோத்ரம் சோத்ரம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் அழிந்து போகும் போது நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று அவர்களுக்காக பரிந்து பேச கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும் அப்பா, ஜெபிக்க கிருபை தாரும் அப்பா, பரிந்து பேச கிருபை தாரோ. ஹோலி டைலியா டைத் மினிஸ் மினாயிடு லைக்கா ஹில்லா ரகோசி நஷம நமால் அது நமால் யாரிகன் விட்டத ரவோஸ் பிலையில மௌரி மிலஹர தனியா. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரப்பா. சகோதரி மாறையா எங்களுக்கு கிருபை தாருமப்பா. சோத்ர, இனி எங்களுடைய நேரங்களை வீணாக செலவிடாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நல்ல அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். ஆவியானவர் உதவி செய்வீராக, ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆவியானவர் லிகாயிலியோ ரபௌஸ் மினித லைபனா மஷனா லியோ லிகாரதோ நமாலி ஹதனாஷோ. ஓ ஆவிக்குள்ளாக ஜெபிப்போம், ஆவிக்குள்ளாக ஜெபிப்போம். மாம்சம் பலவீனம் உள்ளது, மாம்ச பலன் ஒன்றுக்கு உதவாதது, மாம்சத்தினாலே ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆவியானவர் உங்களுக்கு கிருபையை ஊற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். எலியா ஆமென். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை பெருகி வருகிற இந்த நாட்களிலே, பொல்லாத பாவங்கள் அசுத்தங்கள் அக்கிரமங்கள் பெருகி வருகிற இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக எலியாவை போல நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அரசாங்கத்திலே ஒரு தூய்மை அடையும்படியாக நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க கிருபை தாரும். எங்கள் தேசத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும் வரைக்கும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை தாரு ராஜா. குறைபட்டு கிடக்கிறோமப்பா, குறைபட்டு கிடக்கிறோமப்பா. எலியாவை போல கர்த்தருக்கு முன்பாக நின்று விட பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்படத்தக்கதாக
அரசாங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக ரட்சிப்பு ஏற்படத்தக்கதாக ஆவியானுடைய கிரியை உண்டாகத்தக்கதாக நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்க கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரு இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேலின் தேவனே ஹோலி பைனா லதுனா ஷமலாதியா க்ளோரி 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 கிருபை தாரும் கிருபை தாரோப்பா நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் வாஞ்சையோடு கேட்கிறோம் விருப்பத்தோடு கேட்கிறோம் ஆசையாய் கேட்கிறோம் எங்களுக்கு கிருபை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும் ஹாலேலூயா 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 சோத்ரம் 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 தானியேலை போல முழங்கால் படியிட்டு தினம் மூன்று வேளையும் எதிர்ப்புகள் நடுவிலும் ஜீவன் போகும் என்ற சூழ்நிலையிலும் கூட கத்தருக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு ஜெபித்தாரே ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த அனுபவங்களை கத்தர் எங்களுக்கு தர மாட்டீரா தாரும் ஆண்டவரே விபரீதங்கள் வரும்போது அப்பா போராட்டங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது பலவிதமான சட்ட திட்டங்களை நாங்கள் கேள்விப்படும் போது கத்தருக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் எஸ்அப்பா முழங்கால் படியிட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா சோத்திரம் 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 கிருபை வேண்டும் கிருபை வேண்டும் கிருபை தானியேலுக்கு தந்தர்களின கிருபையை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அற்புதம் வெளிப்பட்டதே அதிசயம் வெளிப்பட்டதே கர்த்தரே தேவன் என்பதே தேசத்து ஜனங்கள் எல்லாம் சொல்ல முடிந்ததே ஆண்டவரே ஹல்லேலூயா பாபிலோனிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதே ராஜா கட்டளையிட்டானே தேவனையே ஆராதிக்க வேண்டும் இஸ்ரவேலின் தேவனையே ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கட்டளை பிறந்ததே அதே வண்ணமாக எங்கள் தேசத்தில் ஒரு கிரியையை தேவன் செய்துதான் ஆக வேண்டும் ஆண்டவரே தானியலுக்கு தானியல்களை தேடுகிறீரே ஆண்டவரே அநேக தானியல்களோ எங்களை மாற்றும் ஆண்டவரே ஹல்லேலூயா முழங்காலின் அனுபவத்தை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நல்ல அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தர மாட்டீரா தாரும் ஆண்டவரே சோத்திரம் 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 சோ மைட்டி லோர தன மஷர்லா கௌரவ தனிமிலோ அழுக்கு வஸ்திரம் தரித்தவராய் நின்று கொண்டிருந்தார் என்றாலுமோ கத்தருக்கு முன்பாக நின்றபடியினாலே அழுக்கு வஸ்திரத்தை கத்த நீக்கிவிட்டார் அன்பாய் அந்த வஸ்திரத்தை நீக்கி சிறந்த வஸ்திரங்களை உடுத்தினாரே ஹல்லேலூயா அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஹல்லேலூயா நம்முடைய அக்கிரமங்களை நீக்குகிறார் அநியாயங்களை நீக்குகிறார் குற்றம் குறைகளை நீக்குகிறார் ஹல்லேலூயா வெண் வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார் ஹல்லேலூயா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் உடுத்து வைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா சுத்தமான வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு உடுத்து வைக்கிறார் ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் சோத்ரம் 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 தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மோசில்லாதவர்களாக இருக்கிறார்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் போய் நிற்க வேண்டும் ஹல்லேலூயா குற்றமற்றவர்களாய் மோசில்லாதவர்களாய் கரைதிரையற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மகிமையடைந்தவர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக கிருபை தாரும் அப்பா கிருபை தாரும் ஓ பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மகிமையோடு காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஹல்லேலூயா நாங்கள் குறைவுள்ளவர்கள் குற்றம் உள்ளவர்கள் மீறுகிறவர்கள் தவறுகிறவர்கள் அப்பா எங்களை கழுவி சுத்தமாக்கி ஆவியினாலே நிரப்பி மகிமையடைய செய்து பூர்ணமடைய செய்து ஓமேன் மகிமையடைந்தவர்களாய் பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக எப்போது காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் அந்த நாளிலே வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது அந்த நாளிலே நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது அன்பினாவியானவர் மகிமையாவியானவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை தந்தவரே ரத்தம் சிந்தினவரே பாடுகளை அடைந்தவரே கரைதரையற்ற மகிமையுள்ள சமயமாக
தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படியாக தம்மை தாமே நிரோப்பு கொடுத்தீரே. ஆமென், ஹல்லேலூயா. நீர் பட்ட பாடுகளினாலே நாங்கள் கரைதிரை இல்லாதவர்களாய் மாறுகிறோம் ஆண்டவரே, மகிமையுள்ளவர்களாய் மாறுகிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தருகிறீரே, ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கையை எங்களுக்கு தருகிறீரே, ஸ்தோத்திரம். அதற்கென்று எங்களை அழைத்தீரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, இந்த நாளிலும் பெண்கள் ஆராதனை எங்களுக்கு நீர் தந்தபடினால் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தேவன் மகிமைப்பட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், குற்றமுள்ளவர்கள் தான், மீறுகிறவர்கள் தான், தவறுகிறவர்கள் தான் என்றாலும் வேறுபற்ற இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்தமாக்கி நாங்கள் கத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக மகிமையோடு வந்து காணப்படும்படியாக கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். கத்தருக்கு முன்பாக இன்னும் ஊக்கத்தோடு ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தின் வாழ்க்கையை ஆண்டவரை கட்டி எழுப்புமையா. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் மறுபடியும் ஆண்டவரை செப்பனிடப்பட்டு முழங்கால் நின்று ஜெபிக்கிற நல்ல அனுபவங்களை எல்லா கத்துடைய பிள்ளைகளுக்கும் தருவீராக. விசேஷமான காரியங்களை எங்கள் நடுவில் தேவன் செய்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போகலாகிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.